வாழ்க வளமுடன், சிவாய நம ஓம். இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். மனிதனுக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே தோன்றுவதில்லை. தன் மனம் போன போக்கில் போய்கொண்டிருப்பான். அதே ஒரு கஷ்டகாலம் வந்து துன்பம் ஏற்படுகின்ற பொழுது இந்த மனமானது நொறுங்கி போய்விடும். அப்படியே இந்த மனம் பேதலித்து போய்விடும். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும் பொழுது தான் உண்மையிலேயே இறைவன் என்பவன் இருக்கிறானா, ஏன் நமக்கு இந்த கடவுள் ரொம்ப சோதனையை கொடுக்குறாரு, நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சோம், ஜோதிடம் பொய்யா, சாஸ்திரங்கள் பொய்யா, அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் அவனுக்கு வரும். அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏற்படாதா, நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக ஆகாதா அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். பொதுவாக நாம் சில விஷயங்களை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மை விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாமல் கூட இருக்கும். ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த விஷயங்கள் என்றுமே பொய்யானது இல்லை. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை தான் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, மந்திரம்தான் பொய்யானால் பாம்பை பாரு, மருந்துதான் பொய்யானால் வானத்தை பாரு, சாஸ்திரம் பொய்யானால் கிரகணம் பாரு, சாமி பொய்யானால் சாணம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மந்திரம் பொய்யானால் பாம்பை பாரு அப்படின்னு ஏன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க? மணி மந்திரம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நம்மை நோக்கி ஒரு படம் எடுத்து ஆடுகின்ற ஒரு ராஜநாகம் நம்ம கொத்த வருது, நம்ம முன்னாடி வருது அப்படின்னு சொன்னால், இந்த மந்திரத்தை சொன்னால், இந்த மணி மந்திரத்தை சொன்னோம்னா அந்த பாம்பு அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே நிற்கும். இன்றைக்கும் கிராமங்களில் நீங்கள் இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்க்கலாம். இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மந்திர உச்சாரணை தெரிஞ்சதுனால அதை சொல்லும் பொழுது அந்த பாம்பு அவங்களுக்கு கட்டுப்பட்டு அப்படியே மெய் மறந்து நிற்கும். அதை அப்படியே அழகாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இது எல்லாருமே இந்த கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மந்திரம் பொய்யானால் அப்போ அந்த பாம்பு நிற்குமா? கொத்திட்டு போயிருந்தானே. இப்போ அந்த மந்திரம் உண்மைதானே? அந்த மணி மந்திரங்கிறது வேலை செய்யுதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறந்து பொய்யானால் வானம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறந்து பொய்யானால் வானம் பாருன்னு ஏன் சொன்னாங்க? இப்போ வெடி மருந்து இருக்குது இல்லையா, ஒரு சின்ன பேப்பரை சுருட்டி அதுக்குள்ளே மறந்து வச்சுருப்பாங்க. அது அந்த வெடியை வெடிக்கும் பொழுது அது வானத்தில் போய் அப்படியே பூவானமாக அப்படியே மலர்ந்து நிற்கும். இந்த வான வேடிக்கைகளை நீங்கள் திருவிழா காலங்களில் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மறந்து பொய்யானால் அந்த வானத்தில் போய் வெடிக்குமா? அதுதான் மறந்து பொய்யானால் வானம் பாரு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அப்போ சாஸ்திரம் பொய்யா, சாஸ்திரம் பொய்யானால் கிரகணம் பாரு அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அப்போ சாஸ்திரம் பொய் என்று சொன்னவர்கள் கூட இந்த கிரகணத்தை ஒத்துக்கொண்டார்கள். இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இந்த கிரகணம் ஆரம்பிக்குது, அப்போ இந்த உலகமே இருட்டாகும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. அந்த கிரகணம் பொய்யாவில் இல்லை. அப்போ அந்த சொல்லி வைத்த சாஸ்திரங்கள் உண்மையாக தானே இருக்குது. அதனால தான் சாஸ்திரம் பொய்யானால் கிரகணம் பாருன்னு சொன்னாங்க. சரி, அப்போ சாமி இருக்கா? சாமிங்கிறது பொய் தானே? சாமி இருந்தால் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ல, ஏன் சில பேருக்கு வந்து கெட்டதையும் சில பேருக்கு நன்மையும் செய்யுது அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு யோசிக்கிறோம். சாமி பொய் கிடையாதுங்க. அது ஒரு சின்ன விளக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பசுமாடு சாணி போட்டுக்கிட்டு போகும்.
அந்த சாணி சாணியாக அது போட்ட சாயில் எப்படி போட்டதோ அப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாணியில் கரையும் அப்படியே வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், அப்படியே அந்த சாணத்தை அரிச்சிக்கிட்டு இருக்கோம். இதே அந்த பசு சாணியை பிள்ளையார்னு பிடிச்சி வச்சு ஒரு அருகம்புள்ள மட்டும் குத்தி வச்சுருங்க, அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பிள்ளையார் பிடிக்கப்பட்ட அந்த சாணியில் கரையான் ஏறாது, கரையான் அரிக்காது. அதனால தான் சாமி பொய்யானால் சாணம் பாரு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இப்படி நமக்கு புரியாத, நமக்கு தெரியாத பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் இன்றும் என்றுமே பொய்யாகாது. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.